بسم الله الرحمن الرحيم الحمد لله الأول والآخر والظاهر والباطن له مقاليد السماوات والأرض يبسط الرزق لمن يشاء من عباده ويقدر له الحمد في الضراء كما له الشكر في السراء أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فإني أوصيكم نفسي أولا بتقوى الله أحذركم يوما عبوسا قمطريرا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أرضنا الأمانة على السماوات والأرض والجبال فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا رواه الطبراني من حديث عمر رضي الله تعالى عنهما قال قال رسول الله صلى الله عليه وسلم لا إيمان لمن لا أمانة له أو كما قال صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து அற்புதமான முறையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஷேக் வல்லவன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் இம்மண்ணின் மேல் படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளும் சாந்தியோடும் சந்தோஷத்தோடும் சீரோடும் சிறப்போடும் வாழ்வதற்கு எந்த வழி அருள் நிறைந்ததாக இருந்ததோ அந்த வழிகளை எல்லாம் காட்டித்தர வந்த உத்தம தூதர் சர்தாரே துஆலம் ஹஜரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றின சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் கியாமத்து நாள் வரும் வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அருளும் உண்டாவதாக. புனிதமான ஒரு சங்கியான கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இவைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு கூறியிருக்கிறானோ அவைகளை சம்பூர்ணமாக நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும் அவைகள் இருந்து அந்த ரப்பு உண்மை தவிர்ந்து நடக்குமாறு கூறியிருக்கிறானோ முழுதாக அவைகள் இருந்து தவிர்ந்து நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் வசியம் செய்கிறேன் கட்டளையிடுகிறேன். பின்னால் இருக்கக்கூடிய சகோதரர்களிடத்தில் நீங்கள் பணிவாய் வேண்டிக் கொள்ளப்படுகிறீர்கள். முன்னால் எத்தனையோ இடங்கள் காலியாக தென்படுகிறது, அந்த இடங்களை தயவு செய்து நிரப்புமாறு மிக பணிவாய் வேண்டிக் கொள்ளப்படுகிறீர்கள். பின்னால் வரபோதர்களுக்கு உதவியாக இருக்கும். நோயாளிகளை தவிர ஏனையவர்கள் முன்னால் வந்து அமர்ந்து கொள்ளுமாறு மிக பணிவாய் வேண்டிக் கொள்ளப்படுகிறீர்கள். அல்ஹம்துலில்லாஹ், கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தாலா இந்த மனித சமுதாயத்தை படைத்து இந்த மனித சமுதாயத்துக்கு அல்லாஹு தாலா பொறுப்புகளை கொடுத்திருக்கின்றான், அமானிதங்களை அல்லாஹு தாலா கொடுத்திருக்கின்றான். இந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த அமானிதம் இவைகளை இவன் சரியாக நிறைவேற்றுகின்றானா, இவனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த அமானிதங்கள் அவன் பால் படுத்துகின்றானா என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று நாம் இந்த அமானிதங்களை நாம் ஒரு குறிப்பிட்ட விஷயங்களில் மாத்திரம் நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். சில பேர் நினைக்கிறார்கள் பொருள் அது ஒரு அமானிதம், பணம் இது ஒரு அமானிதம் என்பதாக இவைகளை நினைத்து வரையறைகளை இவர்கள் இட்டுவிட்டார்கள். கண்ணியத்துக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மனிதனை உலகத்துக்கு அனுப்பிய இருந்து மௌத்தாகும் வரைக்கும் அல்லாஹு தஆலா பல அமானிதங்களை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கின்றான். அந்த அமானிதங்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலும் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். இந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூறுகின்றான், இன்னா அர்னல் அமானத அலஸ் ஸமாவாதி வல் அர்லி வல் ஜிபால் ஃபா பைன அன் யஹ்மில்ஹா வஸ்தக்ன மின்ஹா வ ஹமலஹல் இன்சான் இன்னஹு கான வலூமன் ஜஹூலா. அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கின்றான், ஷேய் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்கள் இந்த ஆயத்துக்கு கீழால் சொல்கிறார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த அமானிதத்தை அல்லாஹ் இந்த இடத்தில் குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான். இந்த அமானிதத்தை அல்லாஹு தஆலா நம்முடைய கண்ணுக்கு முன்னால்
காட்சி அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பரந்த வானம், அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், பிகைரி அமதின் தரௌனஹா, எந்த ஒரு தூணும் இல்லாமல் அவைகளை நீங்கள் கண்டுபிடிக்கின்றீர்கள், பார்க்கின்றீர்கள். இந்த வானத்திடத்தில் அல்லாஹு தஆலா இந்த அமானிதத்தை நீங்கள் சுமப்பீர்களா, ஏற்றுக்கொள்வீர்களா என்பதாக அல்லாஹ் கேட்டான். அவைகள் கேட்டன, அது என்ன இருக்கின்றது? அல்லாஹு தஆலா சொன்னான், அதனுடைய கடமைகளை சரியாக செய்தால் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள், அதை வீணாக்கினீர்கள் என்று சொன்னால் அதற்கு தண்டனையை அனுபவிக்க நேரிடும். அவைகள் ஏற்றுக்கொள்ள மறுத்தன. இரண்டாவது, அல்லாஹ் நாம் எல்லாம் வீட்டிருக்கக்கூடிய இந்த பூமி இடத்தில் அல்லாஹ் கேட்டான், அவைகளும் சுமந்து கொள்ள மறுத்தன. அதே போல் இந்த பூமியை ஆடாமல் அசையாமல் அல்லாஹு தஆலா தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காக வேண்டி இந்த மலைகளை அல்லாஹ் நியமித்தான். அந்த மலைகளிடம் அல்லாஹ் கேட்டான், அந்த மலைகளும் சுமப்பதற்கு மறுத்துவிட்டன. அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், இதை கடைசியில் மனிதன் சுமந்து கொண்டான். மனிதன் சுமந்து கொண்டான் அமானிதத்தை நிறைவேற்றும் விஷயத்தில் மனிதன் மிகப்பெரிய அநியாயக்காரனாகவும் அதனுடைய கடமையை அறியாதவனாகவும் இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். இனியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட அனைத்து விஷயங்களும் ஒரு அமானிதம். இந்த அமானிதத்தினால கியாமத்துடைய நாளையில் அல்லாஹு தஆலா கேட்பான், விசாரிப்பான், அதன் கடமைகளை சரியாக செய்தால் அதற்குரிய வெகுமதிகளை அல்லாஹு தஆலா தருவான், அதற்குரிய கடமைகளை சரியாக செய்யாமல் வீணாக்கினால் அதற்குரிய தண்டனை நாளை கியாமத்துடைய நாளையில் இருக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மூமத்தில் இருக்க வேண்டிய பண்புகளில் ஒன்றுதான் இந்த அமானிதம். இந்த அமானிதத்தை நிறைவேற்றும் தன்மையை அவரிடத்தில் இருப்பது கட்டாய கடமை. அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூறுகின்றான், வல்லதீனஹும் லி அமானாதிஹிம் வஅஹ்தீஹிம் ராஊன், அவர்கள் அமானிதங்களை நிறைவேற்றுவதில் உறுதியாக இருப்பார்கள். ஒரு மூமினிடத்தில், ஒரு கலிமா சொன்ன ஒரு மனிதனிடத்தில், அல்லாஹ்வையும் ரசூலையும் ஈமான் கொண்ட ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய பண்புகளில் ஆகப்பெரிய ஒரு பண்புதான் இந்த அமானிதத்தை செறிவர நிறைவேற்றுவது, இந்த அமானிதத்தை பாதுகாப்பது. இதை அல்லாஹு தஆலா உலகத்தில் முஃமின்களுக்கு மாத்திரம்தான் அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கின்றான். முஃமின்கள் அல்லாத, முஸ்லீம்கள் அல்லாத ஏனையவர்கள் யாருக்கும் அல்லாஹு தஆலா இந்த அமானிதங்களுடைய விடயங்களில் அல்லாஹு தஆலா சொல்லிக் கூட்டவில்லை. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று நாம் இந்த அமானிதங்களை நம்முடைய எத்தனையோ சகோதரர்கள் வீணாக்குகிறார்கள், அதை சரியாக செய்கிறார்கள் இல்லை. இந்த அமானிதம் எப்படிப்பட்ட அமானிதம் என்று சொன்னால், இந்த அமானிதம் நபிமார்களுடைய அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இதை பேணுதலாக செய்து வந்தார்கள். அவருடைய பண்புகளில் ஒன்றுதான் இந்த அமானிதத்தை சரியாக நிறைவேற்றுவார்கள். அது மாத்திரமல்ல, அந்த ரசூல்மார்கள் அந்த அமானிதங்களை சரியாக நிறைவேற்றினார்கள். அது மாத்திரமல்ல, உலகத்தில் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் சாலிஹீன்கள் முத்தகீன்கள் நாதாக்கள் அல்லாஹ்வுடைய அமானிதங்களை சரியாக நிறைவேற்றினார்கள். இது அடிப்படையில் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அமானிதம், மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு வாழ்க்கை அமானிதம். இந்த வாழ்க்கையை அல்லாஹு தஆலா நாளை கியாமத்துடைய நாளையில் கேட்பான். அல்லாஹு தஆலா நம்ம எல்லாம் படைத்ததன் பின்னால் எங்களை எல்லாம் வைத்து அல்லாஹு தஆலா ஒரு எக்ரிமெண்ட் அடித்தான். அந்த நேரத்தில் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் நம்முடைய சொத்துகளோ சுகங்களோ நம்முடைய இந்த இன்பங்களோ நமக்கு தெரியவில்லை. அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா கேட்டான், அலஸ்து பி ரப்பிக்கும், நான் அல்லவா உங்களை படைத்த ரப்பு? எல்லாம் சொன்னார்கள், காலு பலா, நான் எங்களை படைத்தவன் என்பதாக இந்த சமுதாயம் சொன்னது. இந்த சமுதாயத்தை அல்லாஹு தஆலா இந்த உலகத்துக்கு அனுப்பினான். இந்த அமானிதங்களை இவர்கள் சரியாக நிறைவேற்றுகிறார்களா இல்லையா என்பதை பார்ப்பதற்கு. அதைத்தான் அல்லாஹு தஆலா அந்த குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ் சொன்னான், மனிதன் அமானிதத்தை நிறைவேற்றும் விடயத்தில் மோசடிக்காரனாக இருக்கின்றான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கை ஒரு குறுகிய கால வாழ்க்கை, அது அமானிதம். இந்த அமானிதத்தை இவன் சரியாக பயன்படுத்துகின்றானா? தனக்கு கொடுத்த இந்த ஆயுளை, இந்த காலத்தை, இந்த நேரத்தை இவன் சரியாக அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் நிறைவேற்றுகிறானா இல்லையா என்பதை
நீங்கள் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய உள்ளங்களில் கையை வைத்து கேட்டு பார்க்கவும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய இறைஞர்களே, இரண்டாவது அமானிதம், நேரம் போதாது, சுருக்கமாக சொல்கின்றேன், குறுகிய நேரத்தில் சுருக்கமாக சொல்லுகின்றேன். இரண்டாவது கொடுக்கப்பட்ட அமானிதம் தான் மனிதனுடைய உறுப்புகள். இந்த உறுப்புகளை அல்லாஹ் தஆலா அமானிதமாக தந்திருக்கின்றான். இந்த உறுப்புகளுக்கு நாம் யாரும் கட்டுவதில்லை. இதை அல்லாஹ் தஆலா நமக்கு ஹதியாவாக தரவும் இல்லை. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய சொத்து. இந்த உறுப்புகளை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் நம்முடைய இந்த உறுப்புகளை பயன்படுத்த வேண்டும். இந்த உறுப்புகளை அல்லாஹ் தஆலா அமானிதமாக தந்தான். இவைகளையும் அல்லாஹ் தஆலா நாளை கியாமத்துடைய நாளில் கேட்பான். இந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் என்ன சொல்கின்றான், யஅலமு கைனத்தல் அயுனி வமா துக்ஃபி சுதூர், உள்ளங்களுடைய மோசடிகளை. அமானிதத்துக்கு மாற்றம் செய்வது மோசம், அமானிதத்துக்கு மாற்றம் செய்தால் அது மோசடி. அல்லாஹ் தஆலா என்ன சொல்கின்றான், கண்களுடைய மோசடியையும் அல்லாஹ் தஆலா அறிகின்றான். கண்ணை அல்லாஹு தஆலா ஒரு அமானிதமாக தந்திருக்கின்றான். இதனுடைய பெருமதி, இதனுடைய அந்த பெருமதி யாருக்கு தெரியும் என்று சொன்னால், எவனுக்கு கண் பார்வை இல்லையோ, எவனுடைய கண் குருடாகி விட்டதோ, அவனிடத்தில் கேட்டால் இந்த அமானிதத்தினுடைய பெருமதியை அவன் சொல்வான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் கொடுத்த இந்த அமானிதம், இந்த கண், இது எவ்வளவு பெரிய அமானிதம். இதை அல்லாஹ்வுக்கு ஆகுமான, அல்லாஹ் விரும்பக்கூடிய, அல்லாஹ் அன்பு வைக்கக்கூடிய ஒரு இடத்தில் இந்த பார்வையை செலுத்தினால் அல்லாஹு தஆலா அதுக்கு நன்மை தருகிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு கணவன் தன்னுடைய வீட்டில் இருந்து தன்னுடைய தொழிலுக்காக வேண்டி செல்கின்றான். மாலை நேரம் ஆகியது, அவன் அந்த தொழிலை முடித்து விட்டு தன்னுடைய வீட்டுக்கு திரும்புகின்றான். அப்பொழுது தன்னுடைய மனைவி அந்த கணவனை வரவேற்பதற்காக வேண்டி வாசலுக்கு செல்கின்றாள். அப்பொழுது அந்த மனைவி அந்த கணவனை இரக்க கண்களோடு பார்க்கின்றாள். அதே நேரத்தில் அந்த மனிதனும் தன்னுடைய மனைவியை அன்பான, பாசத்மான, இரக்க கண்களுடன் பார்க்கின்றான். ரெண்டு கண்ணையும் அல்லாஹு தஆலா தன்னுடைய ரஹ்மத்துடைய பார்வையால் பார்க்கின்றான். தன்னுடைய ரஹ்மத்துடைய பார்வையால் அல்லாஹு தஆலா பார்க்கின்றான். கண்களை அமானிதமாக தந்த அந்த பொருளை எதில் அல்லாஹ் பார்க்க சொன்னானோ, எதில் அல்லாஹ் தஆலா செலவழிக்க சொன்னானோ, அதை செலவழித்தால் அல்லாஹ் அதற்கு நன்மையை வைத்திருக்கின்றான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய எல்லையார்களே, இந்த அடிப்படையில் உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த உறுப்புகளினால் அவன் செய்ய வேண்டிய கடமை எது, அந்த அமானிதமாக தந்த அந்த இந்த உறுப்புகளை கொண்டு அவன் அல்லாஹ்வுக்கு விருப்பமான காரியங்களை செய்ய வேண்டும். அதில் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த செல்வங்கள் இருந்து அவன் ஜகாத் கொடுக்க வேண்டும். இதே போல் தன் நன்மை ஏவி தீமை தடுப்பது அமானிதமாக இருந்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய பொருளை, அந்த பொருள் அல்லாஹ் தந்த அமானிதம், அந்த பொருளை இவன் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். இப்படியெல்லாம் பல அமானிதங்கள் இருக்கின்றன. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய எழுதியார்களே, அடுத்த அமானிதம் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஜப், மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை, மனிதன் சுமந்து கொண்ட இந்த கார், அதாவது தன்னுடைய ஆபீஸுடைய காரியங்கள், அதே போல் ஏனைய அலுவல்கள், இவைகள் அனைத்தும் அமானிதமாக இருக்கின்றது. எடுத்து பார்ப்போம். யாரையும் குறை கூறுவதாக நாம் நினைத்துக் கொள்ளக் கூடாது. நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய ஒரு வீக் பாயிண்ட் தான் ஒரு விடயம் சொன்னால் அதற்கு நேர் மாற்றமாக விளங்கிக் கொள்வது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய இறைவனார்களே, வேலையில் நமக்கு நாம் வேலைகளை சுமந்து கொண்டிருக்கின்றோம். சிலர் அரசாங்க ஜாப் செய்கிறார்கள், சிலர் தனியார் நிறுவனத்தில் கடமை செய்கிறார்கள், இன்னும் சிலர் ஏனைய கடமைகளில் ஈடுபடுகிறார்கள். இந்த கடமை எல்லாம் நமக்கு அமானிதமாக தரப்பட்டிருக்கிறது. இந்த அமானிதங்களை நாம் சரியாக நிறைவேற்றுகின்றோமா? அதில் ஒன்றுதான், நமக்கு இன்று சிலர் அரசாங்க உத்தியோகத்தர்கள் இருக்கிறார்கள், அதில் எடுத்து பார்ப்போம் டீச்சர்ஸ் மாதிரி இருக்கிறார்கள். இந்த அரசாங்க உத்தியோகத்தை செய்யக்கூடியவர்கள் அந்த நேரத்தை அமானிதமாக எடுத்து அதனுடைய கடமைகளை சரியாக செய்கிறார்களா? அதனுடைய கடமைகளை சரியாக செய்கிறார்களா? டைமுக்கு போகிறார்களா? டைமுக்கு வருகிறார்களா? இந்த நேரத்தை அவர்கள் பால் படுத்துகிறார்களா அல்லது செயல்படுத்துகிறார்களா? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய இறைவனார்களே, அதே போல் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யக்கூடியவர்கள் டாக்டர்ஸ் மார், யாரும் கோபித்துக் கொள்ளக்கூடாது, டாக்டர்ஸ் மார் மன்னித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு உலகளாக ரீதியில் நடக்கின்ற வீக் பாயிண்ட்,
மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இன்றைக்கு அவர்கள் சரியாக தன்னுடைய தொழிலை செய்கிறார்களா? சம்பளம் எடுக்கிற சம்பளம் ஹலாலாக இருக்கின்றதா? நான் ஒரு கடையில் வேலை செய்கின்றேன், குறிப்பிட்ட நேரத்துக்கு நான் போகின்றேனா வருகின்றேனா? இவைகளை எல்லாம் அல்லாஹு தஆலா இந்த அமானிதமாக தந்திருக்கின்றான். தனக்கு கொடுக்கப்பட்ட வேலை, அந்த வேலையை ஒரு அமானிதம். அதே போல் ஒரு முதலாளி இருக்கின்றார், அந்த முதலாளி தனக்கு கீழால் தொழில் செய்யக்கூடியவர்களை அமானிதமாக எடுத்திருக்கின்றார். அவரை பயன்படுத்தும் முறையில் பயன்படுத்துகிறாரா? அதில் அவர் சரியாக நடந்தால் அல்லாஹு தஆலா அவருக்கு கூலியை கொடுப்பான். சரியாக முறைகேடாக நடந்தால் அவருக்கு தண்டனை காத்திருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், இன் அல்லாஹ் யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத் இலா அஹ்லிஹா வ இதா ஹகம்தும் பைன அன்நாஸ். அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், அல்லாஹு தஆலா இந்த அமானிதமாக நீங்கள் எடுக்க, அது நேரமாக இருக்கலாம், அது வாழ்க்கையாக இருக்கலாம், அதுடைய பணமாக இருக்கலாம், அதுடைய ஜொப்பாக இருக்கலாம், இதெல்லாம் நீங்கள் அமானிதமாக எடுத்தீர்களோ அவைகளெல்லாம் சரியாக நீங்கள் நிறைவேற்றுங்கள். இன்று சிலர் சிலரை நம்பி பணம் ஒப்படைத்திருப்பார்கள். அந்த பணத்தையும் நீங்கள் சரியாக ஒப்படைக்க வேண்டும். இன்று அதிகமான சகோதரர்கள் அதில் மாட்டியிருக்கிறார்கள். யாரெல்லாம் இந்த அமானிதத்தை எடுத்து அந்த அமானிதத்துக்கு மாற்றம் செய்தால் அவன் ஆக பெரிய மோசடிக்காரன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவனுடைய உள்ளத்தில் நிஃபாக் வந்துவிடும், இவனுடைய உள்ளத்தில் முனாபிக் தனம் வந்துவிடும். யாரையும் பார்த்து இவன் முனாபிக் என்பதாக நமக்கு சொல்ல முடியாது. என்றாலும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்துடைய நாளையுடைய அடையாளங்களை நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அடையாளங்களை நபி அவர்கள் சொன்ன அடையாளங்கள் இன்னைக்கு உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த அமானிதத்துக்கு மாற்றம் செய்யக்கூடியவனுடைய உள்ளத்தில் நிஃபாக் வரும், அந்த நிஃபாக்குடைய அடையாளங்களை நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சொன்னார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஆயத்துல் முனாஃபிகி ஸலாஸா, ஒரு மனிதனுடைய முனா நிஃபாக் தனத்துக்கு அடையாளம் மூன்று. சொன்னார்கள், இதா ஹத்தத கதிப, அவன் பேசினால் பொய் பேசுவான், பேசினாலே வாயை திறந்தாலே பொய், வாயை திறந்தாலே அவருடைய வாயில உண்மை வராது. சொல்வாரு, ஆஜியார் இன்னைக்கு நான் செக்குக்கு சல்லிய போடுறேன், ஆனா பேய்த்து ஆஜியார் அக்கவுண்ட்ல பார்த்தா சல்லி வந்திருக்காது. அப்ப பேசினா காலையில் என்ன சொன்னாரு, இன்னைக்கு நான் பேங்கிக்கு சல்லிய போட்டிருப்பேன், ஆனா இவர் பேய்த்து இவர் அலைஞ்சி திரிஞ்சி கஷ்டப்பட்டு பேய்த்து பார்த்துட்டு போட்டிருக்க மாட்டார். இன்னைக்கு எத்தனை வியாபாரிகள் அப்படி, எத்தனையோ வியாபாரிகள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இதனால தான் உலகத்துல வியாபாரத்தில் எல்லாம் பறக்கத்தை சுருட்டினான், பறக்கத்தை எடுப்பட்டுட்டியே பொய். எந்த வியாபாரத்தில் எந்த கொடுக்கல் வாங்கலில் பொய் இருக்குமோ அதில் எல்லாம் பறக்கத்திய மாட்டான் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாக்கு. பேசினா பொய், இதா வஅத அக்லஃப, வாக்களித்தால் மாறு செய்வாரே, இந்த வந்துட்டேன் இருப்பார் அக்குர்ணையில, சொல்வாரே பரகாதையில் வாரேன், இருப்பார் அக்குர்ணையில வாரேன், கேட்ட உடனே கோல் அடிச்சு கேட்ட சொல்வாரே, எங்க சொல்ற எங்க சொல்ற, பரகாதையில் வந்து கொண்டிருக்கேன். எத்தனையோ பொய், வருவேன் சொல்லுவாரு ஆனா வரமாட்டாரு, வாக்களிச்சா மாறு செய்வாரு, பேசினா பொய், நம்பப்பட்டால் மோசடிக்காரனாக இருப்பான். சொல்லுமே, அவரை நம்பித்தானே நான் கொடுத்தேன், நம்பித்தானே கொடுத்தேன், நம்பித்தானே இப்படி அவருக்கு நான் ஏற்பாடு செய்தேன், மோசடி செஞ்சிட்டாரு, மோசடி செஞ்சிட்டாரு. இதெல்லாம் நிஃபாக்குடைய தன்மை அடையாளம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறொரு ஹதீஸ் சொன்னார்கள், அவன் தர்க்கித்தால், அவனுடன் பிரச்சனை பட்டால் மோசமான அருவருப்பான வார்த்தைகளை பேசுவார்கள். கடன் கொடுத்தவன் கடனை கேட்டு போட்ட போனாலே அவர் சாரத தூக்கிவாரு, எடுத்து பாருங்க எலும்டா செஞ்சு பாருங்க என்னமோ இவருக்கு அவன் கடன் கொடுத்த மாதிரி. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இதனுடைய விபரீதம் எல்லாம் எனக்கு தெரியாது, இதனுடைய விபரீதம் ஒரு சக்கராத்தில் விளங்கும். இவருடைய அந்த ரூஹை அல்லாஹ் கைப்பற்றும் பொழுது அப்ப முழிப்பாரு, என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனம்?
இந்த அமானதங்கள் எல்லாம் சரியாக நிறைவேற்றப்பட வேண்டும். இதனால் தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா துய்யத்தில் அமானா ஃபந்தரி ஸாஆ. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலை கிதாபுல் இல்ம் என்ற பாடத்தில் இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறார்கள். அமானிதம் உலகத்தில் வீணாக்கப்பட்டால் அது எதாக இருந்தாலும் சரி, தனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை வீணாக்கப்படுகிறதா, தனக்கு கொடுக்கப்பட்ட உறுப்பு வீணாக்கப்படுகிறதா, தனக்கு கொடுக்கப்பட்ட இந்த குழந்தைகள் அவர்களை சரியா சொன்ன பிரகாரம் வழிநடத்தாமல் மோசமான விஷயங்களில் குழந்தைகள் ஈடுபடுகிறார்கள், குடும்பத்தார் ஈடுபடுகிறார்கள், கணவனுக்கு மாத்திரமாக அந்த மனைவி ஈடுபடுகிறாள், இதெல்லாம் அமானிதம், இதெல்லாம் வீணாக்கப்பட்டால் வருவதற்கு நெருங்கிவிட்டது. எதிர்பாருங்கள், கியாமத்தினால் வருவதற்கு நெருங்கிவிட்டது. ஏளான கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, சஹாபாக்களிடம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எப்ப வரும் கியாமத்துடைய நாள், எப்ப வரும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அமானிதம் பால் படுத்தப்படும் போது நீங்கள் எதிர்பாருங்கள் அந்த நாளையை. மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனில் என்ன சொல்கின்றான், يا ايها الذين امنوا لا تخونوا الله والرسول وتخونوا اماناتكم وانتم تعلمون. سوره الانفال الله சொல்லுகின்றான், என்ன சொல்லுகின்றான், நீங்கள் செய்வது அநியாயம் என அறிந்து கொண்டே அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் அவனுக்கும் மாற்றம் செய்யாதீர்கள். அது மாத்திரமல்ல, உங்களிடம் உள்ள அந்த பொருட்கள் அமானிதமாக நீங்கள் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அதில் நீங்கள் மோசடிக்காரர்களாக ஆகிவிடாதீர்கள், அதில் நீங்கள் மோசடி செய்யாதீர்கள். மோசடி செய்தால் உலகத்தில் வீழ்ச்சி வரும், உலகத்தில் அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்க்க முடியாது, அல்லாஹ்வுடைய கட்டளைக்குத்தான் மக்கள் எல்லாம் ஆளாகுவார்கள். மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இதே போல் இன்னும் ஒரு அமானிதம், தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, அந்த பொறுப்புகளை சரியாக அவர்கள் செய்ய வேண்டும், அதுவும் அமிதம். இதில் எத்தனையோ பொறுப்புகள் இருக்கின்றது, அதில் ஒரு பொறுப்பு தான் குடும்ப பொறுப்பு. இந்த குழந்தைகள் நமக்கு தந்த குழந்தைகளை அல்லாஹு தஆலா ஒரு நியமத்தாகவும் ஒரு அமானிதமாகவும் ஒரு அருக்கொலையாகவும் அல்லாஹ் தந்திருக்கின்றான். இதனால கியாமத்துடைய நாளையில் நாம் வீணாக்கினால் உலகத்தில் அதற்குரிய பதிலை நாம் சரியாக சொல்லாமல் நமக்கு ஈரேற்றம் கிடைக்க மாட்டாது. இந்த குழந்தைகளை அல்லாஹு தஆலா அமானிதமாக தந்திருக்கின்றான், அந்த குழந்தைகளை சரியாக நாம் வளர்க்க வேண்டும், அந்த குழந்தைகளுக்கு சரியாக நாம் கற்பிக்க வேண்டும், சரியான முறையில் அவர்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதுவும் பெரிய ஒரு அமானிதம். குழந்தைகள் சரியாக வளராமல் அவர்கள் பாவத்தில் அவர்கள் மூழ்கினால் அதற்குரிய தண்டனையை அந்த பெற்றோர்கள் தான் சுமந்து கொள்வார்கள். சொன்னார்கள், பருவ வயதை அடைந்த குழந்தை, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அதற்குரிய அந்த வயது எல்லை வந்த பிறகு அதுக்கு சரியான முறையில் அவர் நிக்காக முடித்து கொடுக்காமல் இருந்தால் அந்த குழந்தை செய்கிற பாவத்தில் அரை கரவாசி தாய் தந்திரை கழுதப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரஹ்மத் செய்வானாக, ஒரு வாப்பாக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக, ஒரு தந்தைக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கட்டும். அவர் என்ன செய்தார், தன்னுடைய குழந்தையை, தன்னுடைய பிள்ளையை, தன்னுடைய மகனை அல்லது மகளை வழிபடும் விஷயத்தில் நல்ல ஒழுக்கம் உள்ள குழந்தையாக மாற்றுவதற்கு இவர் உதவி செய்தாரே, அந்த தாய் தந்தைக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த அமானிதத்தை நாம் வீணாக்கினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்கள் பரிசீலிக்கிறார்கள், ஹஜரத் மக்கல் இப்னு யஸார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸை. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பொறுப்பை கொடுத்து அந்த பொறுப்பில் அவர் முதலிக்காரனாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாத்தருள்வானாக நம் அனைவரையும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய எல்லடியார்களே, அந்த பொறுப்பில் அந்த பொறுப்பை அவர் சுமந்து அந்த பொறுப்பில் அவர் மோசடிக்காரனாக இருந்தால் நாளையில் அல்லாஹ் இவருக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கிடுவான், சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா ஹராமாக ஆக்கிடுவான். இன்னும் ஒரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஐயுமா ராஇன்
சொன்னார்கள், யாராவது ஒரு மனிதர் தன்னுடைய அந்த அமானியத்தில் அந்த பொறுப்பில் மோசடிக்காரனாக இருந்தால் அவர் தகுதி இருக்கு தெரியுமா, நரகத்துக்கு, நரகத்துக்கு தகுதி. ஏராள கண்ணியமான சகோதரர்களே, பிரியார்களே, இந்த அமானுதங்களை நாம் சரியாக நிறைவேற்ற வேண்டும். அதை சரியாக நிறைவேற்றவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய தண்டனையை அனுபவிக்க நேரிடும். அடிப்படையில் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் என்ன சொல்கின்றான், உங்களில் சிலரை சிலர் நம்பி சில பொருட்களை தந்திருப்பார்கள், அவமானம் வைத்திருப்பார்கள். அந்த அமானிதத்தை நீங்கள் அவர் கேட்கும் நேரத்தில் சரியான முறையில் நீங்கள் ஒப்படைக்க வேண்டும். எத்தனை பேர் அதுல மோசடிக்காரர்களாக இருக்கிறார்கள், மோசடிக்காரர்களாக இருக்கிறார்கள். சொல்லுவார், ஒரு 5 லட்சம் தாங்க, இத்தனாந்தே வருவேன். இப்படியெல்லாம் கேட்டு எடுத்துட்டு நான் பயன்படுத்திட்டு அதை சரியான முறையில் அவர் கேட்கும் போது கொடுக்காம இருக்கிறார்கள். இதனுடைய விபரீதம் நமக்கு தெரியாது. அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், அவர் கேட்டால் அந்த அமானிதத்தை சரியாக ஒப்படைங்கள். இன்றைக்கு தோற்றத்தில் ஆபிதுகளாக காட்சி அளிக்கிறார்கள், சூபிகளாக காட்சி அளிக்கிறார்கள், பெரிய மேதைகளாக காட்சி அளிக்கிறார்கள். ஆனால் இந்த அமானுடைய விடயத்தில் மோசடிக்காரர்களாக இருக்கிறார்கள். மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எத்தனையோ பேர் இந்த அமானுதங்களை, பள்ளியுடைய சொத்தை சில பேர் அனுபவிக்கிறார்கள், அதை அவர்கள் சரியாக அதனுடைய உரிமையை நிறைவேற்றுகிறார்கள் இல்லை. இன்னும் சிலர் எத்தனையோ பேருடைய கடைகளை கூலிக்கு எடுத்து அதை சரியாக கொடுக்காமல் இருக்கிறார்கள். இந்த அமானுதங்கள் எல்லாம் நாம் சரியாக நிறைவேற்றாவிட்டால் நமக்கு வார தண்டனை நமக்கு இன்னும் புரியவில்லை. அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான், வல் யத்தகில்லா ரப்போ, நீங்கள் அல்லாஹ்வை எப்படி பயப்பட வேண்டுமோ அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அப்போ ஒரு அமானிதத்தை சரியாக எடுத்தவர் அந்த அமானிதத்தை சரியாக கொடுப்பார். அல்லாஹ்வுடைய உள்ளத்தில், அவருடைய உள்ளத்தில் பயம் இருக்கிறது. எவருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் இல்லையோ அவர் அமானிதத்தை சரியாக நிறைவேற்ற மாட்டார். இந்த ஆயத்தை சரியாக நிறைவேற்றாட்டி என்ன தண்டனை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய கிதாபில் இதை பதிவு செய்கிறார்கள். ஹஜ்ரத் இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய பாதையில் ஜியாத் செய்த ஒரு மனிதனுடைய எல்லா தவறையும் அல்லாஹு தஆலா மன்னித்துவான். ஆனால் அமானிதத்துக்கு மாற்றம் செய்தால் இவருடைய தவறை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். கால கியாமத்துடைய நாளில் சொல்லப்படும், உலகத்தில் செய்த இந்த மோசடி, இந்த அமானிதத்துக்கு மாற்றம் செய்திருக்கிறாய், அது பொருளாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உறுப்பாக இருந்தாலும் சரி, நம்முடைய குடும்பமாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அந்த அமானிதத்தை சரியாக நிறைவேற்றாமல் மோசடி செய்தவனாக நீ வந்திருக்கிறாய், அமானிதத்தை இப்போது நிறைவேற்றி. நவுது பில்லாஹி மின்னா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எப்படி நிறைவேற்றுவார், அந்த மனிதர் கேட்பார், யா அல்லாஹ், இந்த அமானிதம் உலகத்தில் மண் இல்லாம இல்லாம போய்விட்டது, இப்ப வேறொரு ஒரு காட்சியாக இருக்கிறது, யா அல்லாஹ், இதை எப்படி நான் நிறைவேற்றுவது? அல்லாஹ் சொல்லுவான், நரகத்துடைய அடித்தள அந்த அமானிதம் இருக்கிறது, அதை எடுத்து நீ மேலு மேல் பகுதிக்கு கொண்டு வந்தால் நீ அதில் இருந்து தப்பிடுவாய். இப்ப நாம் மனிதன் பார்ப்பான், உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு குண்டூசிக்கு உலகத்தில் மரம் செய்தால் அந்த குண்டூசியை எடுத்து சிறிய உரியவனிடத்தில் ஒப்படைக்காமல் அதற்கு மாற்றம் செய்தால் அதற்கு வரக்கூடிய தண்டனையை வைத்து ஏனைய பொருளுக்கு அதாவது அமானியத்துக்கு மாற்றம் செய்தால் வரக்கூடிய தண்டனையை விளங்கிக் கொள்ளலாம். அல்லாஹ் சொல்லுவான், நரகத்துடைய அடியில் இருக்கி அதை பேய்த்து எடுத்துட்டு வந்து வெளியே போட்டா அதில் இருந்து தப்பிக்கொள்ளலாம். மனிதன் பார்ப்பான், சரி இப்ப நரகத்துடைய அடியில இவன் அப்படியே தள்ளிவிடப்படுவான். தள்ளிவிடப்பட்டதன் பின்னால் அந்த பொருளை அவன் எடுத்து சுமப்பான் தன்னுடைய முதுகில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட மோசடியில் இருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்தருள்வார்கள்.
கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய எல்லையார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மனிதன் இந்த அமானிதத்தை தூக்கி முதுகில் சுமந்து மேலே ஏற அவன் முயற்சி செய்வான். நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த சின்ன பொருள் முழு உலகத்தில் உள்ள மலைகளை எல்லாம் சுமந்தால் எவ்வளவு பாரம் இருக்குமோ அந்த அளவு பாரம் இவருடைய முதுகில் சுமத்தி காட்டப்படும். இவர் அப்படியே எடுத்துக்கொண்டு வருவார். உலகத்துடைய வாயிலை வந்து அடைந்த பொழுது ஒரு மலக்கு அதை அப்படியே ரிட்டர்ன் தள்ளி விடுவார் கீழே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தண்டனை கொடுக்க எவ்வளவு காலம் நாடுகிறானோ அவ்வளவு காலம் இவருக்கு தண்டனை கொடுக்கப்படும். ஏன்? உலகத்தில் இவர் மோசடிக்காரராக இருந்தார். இஸ்லாமிய வீழ்ச்சிக்கு பல காரணம், இருக்கின்றன. உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், அதில் ஒரு காரணம் தான் அமானியத்துக்கு மாற்றம் செய்த ஹஜரத் உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி காலம். அவர்கள் ஒரு இடத்துக்கு அப்துல் ரஹ்மான் அபி பக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கவர்னராக நியமனம் செய்து அனுப்பினார்கள். அந்த நேரத்தில் அப்துல் ரஹ்மான் அபி பக்கர் ரலியல்லாஹு தஆலா போகும் பொழுது இடையில் ஒரு பெண்மணியும் குறுக்கிட்டார். அந்த நேரத்தில் அவர் அந்த பெண்ணிடத்தில் விசாரித்தால், நீ எங்கே செல்கின்றாய்? அவர் சொன்னால், அந்த பெண்மணி சொன்னால், நான் இந்த இடத்துக்கு போகின்றேன். எந்த இடத்துக்கு அப்துல் ரஹ்மான் இப்னு அபி பக்கர் போகிறாரோ அந்த இடத்துக்கு தான் இந்த பெண்மணியும் போகிறார். அப்பொழுது அவர் கேட்டால், உன்னுடைய கையில் என்ன இருக்கிறது? அவர் சொன்னால், ஒரு லெட்டர் இருக்கிறது. அந்த லெட்டரை இவர் வாங்கி எடுத்து பார்த்தார். அதில் எழுதப்பட்டிருந்தது, அப்துல் ரஹ்மான் இப்னு அபி பக்கர் கொண்டு வரக்கூடிய அந்த லெட்டரை நீங்கள் கபூல் செய்யாமல் ஏற்றுக்கொள்ளாமல் விட்டுவிட்டு அப்துல் ரஹ்மான் இப்னு அபி பக்கரை கொலை செய்யுங்கள். இவர் உடனே அந்த லெட்டரை எடுத்துக்கொண்டு எந்த இடத்துக்கு ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அனுப்பினார்கள் அந்த இடத்துக்கு போகாமல் திருப்பி வாபஸ் ஆகி வந்துட்டார். வந்து கேட்டார், அமீருல் முஃமினீன் அவர்களே, இந்த லெட்டர் யார்? சொன்னார்கள், இது எங்களுடைய அரசாங்கத்தை சேர்ந்த லெட்டர், என்னுடைய கவர்மெண்ட்டுக்கு சேர்ந்த அந்த லெட்டர். இதனுடைய சீல் யார்? இது உஸ்மானே கனியுடைய கிலாபத்துடைய ஆட்சி காலத்தில் பயன்படுத்தக்கூடிய அந்த சீல். இந்த எழுத்து யாரு? இது நம்முடைய நிர்வாகத்தில் அந்த இது இருக்கக்கூடிய ஒத்தருடைய எழுத்து. அப்துல் ரஹ்மான் இப்னு அபி பக்கர் தன்னுடைய லெட்டரையும் எடுத்து காட்டினார். இது யாருடைய? இதுவும் எங்களுடைய கவர்மெண்டுடைய லெட்டர்ல அந்த சீல், அந்த எழுத்து. அப்ப சொன்னாரு, இதுல பொறுப்பு கொடுக்குமாறு எழுதப்பட்டிருக்கிறது. இதில் அந்த பெண்மணியுடைய கையில் இருந்த லெட்டரில் என்னை கொலை செய்யுமாறு எழுதப்பட்டிருக்கிறது. யார் எழுதினது? ஆத்தா ஹஜ்ரத் உஸ்மானே கனி அவருடைய செக்ரட்டரி இதை செய்திருக்கிறார். அன்றிலிருந்து தான் இஸ்லாமிய வீழ்ச்சி. அந்த செக்ரட்டரி அதை அமானிதமாக அவர் எடுத்துக் கொள்ளவில்லை. அந்த அமானிதத்துக்கு மோசம் செய்தால், மோசடி செய்தார் அந்த தன்னுடைய கவர்மெண்ட், அந்த அமீருல் முஃமினீன் அந்த பொறுப்பாக நியமிக்கப்பட்டவருக்கு இவர் உறுதுணையாக இருக்காமல் அதற்கு மோசடிக்காரராக மாறினார். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இஸ்லாமியர்கள் வீழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். கணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய இளடியார்களே, இந்த அடிப்படையில் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அனைத்து வாழ்க்கையும், அந்த வாழ்க்கையில் எதெல்லாம் நமக்கு தந்திருக்கின்றனோ அவைகள் எல்லாம் அமானிதம். இதையெல்லாம் நாம் சரிவர நிறைவேற்ற படைச்ச ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், என்னுடைய குற்றம் குறைகளை மன்னித்தருள்வாயாக. இந்த அமானிதங்களை சரியான முறையில் நிறைவேற்ற நமக்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், என்னுடைய தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. நம்முடைய தாய் தந்தையர் செய்த அனைத்து தவறுகளையும் மன்னித்து அவர்களுக்கு நன்மைகளை வழங்கிடுவாயாக. நம்முடைய உலக வாழ்க்கையில் உனக்கு பொருத்தமான முறையில் வாழ்ந்து அழகான முறையில் நம்முடைய கடைசி முடிவை உனக்கு பொருத்தமானதாக ஆக்கி நம்முடைய ரூஹை உனக்கு பொருத்தமான முறையில் கைப்பற்றிக் கொள்வாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.